Hello all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 30 வயசான பெண்களுக்கான ஸ்டைலிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 என்ன அப்படினாக்க நல்ல பிரைட் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணனும். ஜெனரலி வந்து பிரைட் கலர்ஸ் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அண்ட் அது ரொம்பவே நம்மள எங்க காட்டும். சோ டெஃபினட்டா நல்ல ரெட், மெரூன், black, especially black la ellarkume romba super ah irukum. White இந்த கலர்ஸ்லாம் நம்ம வேர் பண்ணால் நம்ம எங்காவும் தெரியும் அண்ட் ரொம்ப எலிகண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து 30 இயர்ஸ் உள்ள உமன் வந்து ட்ரெஸ்ஸை வந்து ரொம்பவே டைட்டாக போடுறது வந்து நல்லாவே இருக்காது. அதே மாதிரி லூஸாக போடுறதும் நல்லா இருக்காது. ப்ராப்பரான ஃபிட்டிங் வந்து நம்ம எப்பொழுதுமே வேர் பண்ணணும். அதே மாதிரி இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து ப்ராப்பர் ஃபிட்டிங்கோட நம்ம வேர் பண்ணணும். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இது ரெண்டையும் நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து ஜுவல்லரி வந்து அப்படியே ரொம்ப ஹெவியாக போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நல்ல பெரிய இயர்ரிங் போடுறீங்க அப்படின்னா ஒரு நார்மல் செயின் போட்டால் போகிறோம். அதே மாதிரி நெக்லஸ் நல்லா பெருசாக போடுறீங்கன்னா இயர்ரிங்ஸ் வந்து சின்னதாக போட்டால் ரொம்ப அழகாக தெரியும். அதுலேயும் வந்து நல்ல ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் வேர் பண்ணால் ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் இருக்கும் அண்ட் ரொம்பவே எங்காவும் தெரியும். அதே மாதிரி வந்து ஸ்கின் கேருக்கு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கணும். நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி மேக்கப் வந்து அப்படியே ரொம்ப ஹெவி மேக்கப் போட்டால் நல்லாவே இருக்காது. லிப்ஸ்டிக்கு காஜல் இது வந்து ரொம்ப மஸ்ட்டு. லிப்ஸ்டிக்கும் கரெக்டான ஷேடாக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி காஜல் வந்து எப்பொழுதுமே வேர் பண்ணால் அது ஒரு நல்ல லுக் கிடைக்கும் அண்ட் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அண்ட் ஐயையே வந்து அது நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ ஓவர் மேக்கப் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஐ மேக்கப்லாம் கொச்சன்னு நிறையா போடணும்னு அவசியமே கிடையாது. ப்ராப்பரான மேக்கப் யூஸ் பண்ணால் ரொம்பவே அழகாக தெரியும் அண்ட் எங்காவும் தெரியும். அதே மாதிரி வந்து நல்ல ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து பண்ணியிருக்கணும். இப்போ வந்து குர்த்தா போடுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பொன்னி டைல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி கிளச்சு போடலாம், ஃப்ரீ ஹேர் விடலாம், அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். பின்னுறதை விட நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பொன்னி டைல் அண்ட் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேரும் கிளச்சும் போட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப எங்காக தெரியும். ஸோ வெளில போகிறப்ப நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட பிராண்ட் நேம் வந்து Vbuyz. இது வந்து ஃபாயில் பிரிண்ட் குர்த்தா. இது வந்து காட்டன், நல்ல காட்டன் குர்த்தா. இது வந்து பீச் கலர். இதில் வந்து கோல்டன் கலரில் வந்து ஃபாயில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1040 ருபீஸ். அமேசானில் வந்து சேல் போயிட்டுருக்கு. ரெட் கலர் குர்த்தா, பாந்தினி பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் காட்டன் குர்த்தா. இந்த குர்த்தாவோட ப்ரைஸ் வந்து 734 ருபீஸ். இதில் வந்து நல்ல ஃப்ரண்டில் வந்து அழகாக வந்து ஒரு ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தாவோட பிராண்ட் நேம் வந்து பிபா. இது வந்து 1111 ருபீஸ் ஆச்சு. இந்த குர்த்தாவில் அழகாக ஃப்ரண்டில் வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பெல் ஸ்லீவ்ஸ் வருது. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து காட்டன் குர்த்தா. இது வந்து ஆங்கிள் லெங்க் அனார்கலி குர்த்தா. ஸ்லீவ் தான் இந்த குர்த்தாவில் வந்து நல்லா ஹைலைட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது மெட்டீரியல். இந்த குர்த்தாவோட பிராண்ட் நேம் வந்து Vbuyz. இந்த குர்த்தா வந்து காட்டன் குர்த்தா, பாந்தினி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்கில் வந்து அழகாக கோட்டா பட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹேண்ட்ஸில் வந்து 3x4 ஸ்லீவ்ஸ் வருது. இந்த மாதிரி ரெண்டு டை பண்ணுற மாதிரி கீழே வந்து இடுப்புக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த குர்த்தா. அதோட பிராண்ட் நேம் வந்து Vbuyz. இது வந்து ஒரு பிரிண்டட் குர்த்தா. இது வந்து எம்ப்ராய்டட் ஸ்ட்ரெயிட் காட்டன் குர்த்தா. இதோட கலர் வந்து ஒயிட்டில் வந்து இங்க் ப்ளூ கலர் குர்த்தா மாதிரி நல்ல எம்ப்ராய்டரி, ரொம்ப டீசென்ட், நல்ல எலிகண்ட் குர்த்தா இது. இது வந்து பிரிண்டட் அண்ட் எம்ப்ராய்டட் குர்த்தா. நெக்ஸ்ட் குர்த்தா என்னன்னு பார்க்கலாம். இந்த குர்த்தாவோட பிராண்ட் நேம் வந்து Vbuyz. இந்த குர்த்தா வந்து க்ரீன் கலர் குர்த்தா. அதில் வந்து எல்லோ கலர்லேயே வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பிரிண்ட்டுக்கு பேர் இக்கட் பிரிண்ட். அண்ட் இந்த குர்த்தாவோட ப்ரைஸ் வந்து 645 ருபீஸ். இதோட மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியான காட்டன் மெட்டீரியல். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸிங் டிப்ஸ் அண்ட் மேக்கப், ஹேர் எல்லாமே வந்து நான் சொல்லியிருப்பேன். எல்லாத்தையும் விட பெஸ்ட் ஆக்சசரி வந்து கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்மைல். இது வந்து நம்ம நல்லா நம்ம எப்படி இருக்கோமோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பெஸ்ட்டோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம வந்து வேர் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக அண்ட் நல்ல ஸ்மைலோடு நம்ம போனாலே
அதுவே வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு யங் அண்ட் எலிகெண்ட்டாக காட்டும். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் வாங்கியிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் போடணும்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய். ரம்யா ஹியர் சைனிங் ஆஃப். பாய். சி யூ. டேக் கேர். பாய்.